தற்போது இலங்கை ஜெனீவா மனித உரிமை பேரவையில் ஒரு தோல்வியடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த முன்மொழிவு 22 வாக்குகள் அளிக்கப்பட்டதன் காரணமாகவும் எமது இலங்கைக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு எதிராக 11 வாக்குகள் அளிக்கப்பட்டமையினாலும் இந்த இலங்கை தற்போது ஒரு விமர்சன பொருளாக மாறியிருக்கின்றது. இந்த நிலைமை இலங்கை குடிமகன் என்கின்ற அடிப்படையில் எந்த விதத்திலும் இதை நாங்கள் சந்தோஷப்பட முடியாது. மிகவும் கவலையான ஒரு விடயமாக நாங்கள் இதை நோக்குகின்றோம். இதிலே இதுவரை காலம் 30 வருடங்களாக பயங்கரவாத யுத்தம் நடைபெற்ற போது கூட இலங்கை நாட்டுக்கு எதிராக இவ்வாறான ஒரு வாக்களிப்பில் இவ்வாறான ஒரு துன்பகரமான செயல் அரங்கேறியதில்லை. இருந்தாலும் இந்த நாட்டிலே தற்போது உதயம் பெற்றிருக்கின்ற கடும் போக்கு சிந்தனைகள் கொண்ட சில மத அமைப்புகளும் அத்தோடு பிமல் வீரவன்ச, விஜயதாச ராஜபக்ச, உதய கம்மன்வில, ஞானசார, சரத் வீரசேகர போன்ற அரசியல் தலைமைகள் கூட இந்த சிறுபான்மை சமூகத்தின் மீது கடும் போக்குவாத சிந்தனைகளை விதைப்பதன் காரணமாக ஜனாசா எரிப்பு, நிகாப் தடை, மதரசாக்களை மூட வேண்டும் என்று பல வகையான இனவாத கருத்துக்களை அள்ளி வீசியதன் காரணமாக இந்த செய்திகள் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்தமையினால் இந்த முறை நாட்டுக்கு இந்த துன்பகரமான நிலைமை அரங்கேறி இருக்கின்றது. இதிலே நாங்கள் எந்த விதத்திலும் சந்தோஷமடைய முடியாது. இது இந்த நாட்டிலே உள்ள அனைத்து மக்களும் மிகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். இந்த நாட்டுக்கு எதிராக சர்வதேசம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்துவிடக்கூடாது. இதிலிருந்து நாங்கள் பல படிப்பினைகளை பெற வேண்டி இருக்கின்றது. இந்த நேரத்திலே இந்தியாவின் இலங்கை மீதான அக்கறை கரிசனை சீனாவுடனான தொடர்பு அதிகரித்தமை காரணமாக இந்தியாவின் சில முயற்சிகள் இதில் தாக்கம் செலுத்தி இருக்கும் என்பதை எங்களால் மறைக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அயல்நாடான இந்தியாவுடன் எங்களுடைய வெளியுறவு கொள்கை அவர்களுடன் இணைந்து செயற்படக்கூடியவாறு அமைந்திருக்க வேண்டும். இருந்தாலும் எங்களுடைய பழைய அரசியல் தலைமைகள் ஜேஆர் ஜெயவர்தன ஏசிஎஸ் ஹமீத் அவர்களை வெளிவிவகார அமைச்சராக வைத்திருந்தார். ஏன்? அவர் ஒரு முஸ்லீம். முஸ்லீம் நாடுகளிடமிருந்து அதிகமான நிதியை இந்த நாட்டுக்கு அபிவிருத்தியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறான ஒரு தெரிவை செய்திருந்தார். சந்திரிகா அம்மையார் கூட எங்களுடைய லக்ஷ்மண் கதிர்காமர் அவர்களை வெளிவிவகார அமைச்சராக நியமித்திருந்தார். அவர் ஏன் நியமிக்கப்பட்டார்? அவர்களுடைய போக்குகள் வெளிநாடுகளாலே சர்வதேச நாடுகளினால் கவரப்படக்கூடியவாறு இருந்தது. ஆனால் எங்களுடைய நாட்டிலே தற்போது எதிர்பாராத விதமாக முஸ்லிம்கள் மீது திகன பிரச்சினை, அம்பாறை கொத்துரட்டி பிரச்சினை, சஹ்ரானுடைய பிரச்சினை, இவ்வாறான நிறைய துன்பியல் சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறியது. அதிலே முஸ்லிம்கள் எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலைமையை இந்த நாட்டு மக்களும் இந்த அரசும் மிகவும் கரிசனை கொண்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நிலை நீடிக்குமாக இருந்தால் எதிர்காலத்திலே சகவாழ்வு என்பது இந்த நாட்டில் எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும். அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற கருத்துகள் எதிர்காலத்திலே நம் இளம் சமூகத்திலே, பௌத்த மக்களுடைய இளம் பிள்ளைகளிடத்திலே மிகவும் கசப்பான உணர்வுகளை வளர்த்து இந்த முஸ்லிம் சமூகம் ஒரு இன வெறுப்படைந்தவர்களாக காண்பிக்கப்படுகின்றார்கள். இதிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் இலங்கைக்குள்ளேயே தீர்த்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு தலையீடுகள் இருக்கக்கூடாது. சீன அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலின் கீழ் இயங்குவதும் ஒரு குற்றச்சாட்டாக காணப்படுகின்றது. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் இதிலே கரிசனை காட்டி எங்களுடைய அரசியல் தலைமைகள் ஜனாதிபதி, பிரதமர் போன்றவர்கள், மேற்சொன்ன எங்களுடைய கடும் போக்குவாத அரசியல்வாதிகள் விமல் வீரவன்ச, விஜயதாச ராஜபக்ச, சரத் வீரசேகர போன்றவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துகளில் அவர்கள் அடக்கி வாசிக்க வேண்டும் என்கின்ற நிலைமையை கட்டுப்படுத்தி அவர்கள் நிர்வாகத்தை செய்ய வேண்டும். இல்லையென்றால் இவர்கள் சொல்லுகின்ற கருத்து அரசியல் எங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை பொறுப்படுத்திருக்கின்ற ஒரு ஜனாதிபதியின் கருத்தாக அல்லது ஒரு பிரதமரின் கருத்தாகத்தான் அது வெளியுலகுக்கு கொண்டு செல்லப்படும். இவ்வாறான நிகழ்வுகள் இனிமேலும் நடைபெறக்கூடாது. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் புரிந்துணர்வோடும் சகவாழ்வோடு நிம்மதியாக வாழ வேண்டும். அப்போதுதான் இந்த நாடு அபிவிருத்தி அடையும். பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய எந்த ஒரு திட்டத்தை முன்மொழியாமல் இனவாதத்தையே ஆயுதமாக கொண்டு அரசியல் செய்வது என்றுமே நிலைக்கப் போவதில்லை. ஆகவே ஜனாதிபதி, பிரதமர் எல்லோரும் இது விடயத்தில் கரிசனை காட்டி எதிர்காலத்தில் ஒரு நிம்மதியானதும் சந்தோஷமானதும் புரிந்துணர்வோடும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையே அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போதுதான் இந்த நாட்டிலே வாழுகின்ற பெரும்பான்மை பௌத்த மக்கள், அதேபோன்று இந்து மக்கள்,
கிறிஸ்தவ மக்கள் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் புரிந்துணர்வோடு பேச்சுவார்த்தைகள் மூலம் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இது நாட்டை மீண்டும் அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்லும். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இது விஷயத்தில் மிகவும் தீர்க்க தரிசனமான முடிவுகளை எடுத்து எல்லோரையும் அணைத்து செல்லக்கூடிய ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.